பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க வரக்கூடிய புகைப்படங்களை எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த புகைப்படமானது எதை உணர்த்தது அப்படின்னாக்க, தற்போது நடந்து முடிஞ்ச சட்டமன்ற கூட்டத்தொடர் நிதியாண்டிற்கான ஒவ்வொரு துறைகளுக்குமான நிதி ஒதுக்கீட்டின் விவரத்தை தான் குறிக்குது. இதுல பல்வேறு துறைகளுக்கு கோடிக்கணக்கில் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலன் துறைக்காக 4,782 கோடியும், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருடைய நலனுக்காக வெறும் 162 கோடியும், சிறுபான்மையினருடைய நலனுக்காக 1,230.37 கோடியும், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலனுக்காக 838 கோடியும், கீழே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மூணு காலமில் தகவல் தொழில்நுட்பத்துக்கு 199 கோடி, சுற்றுலாவுக்கு 246 கோடி, இந்து அறநிலையத்துக்கு ஒரு 241 கோடி. இந்த நிதி ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவலத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னாக்க, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வெறும் 162 கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இதில் ஒரு உதாரணத்துக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாக்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னாக்க ஒரு 5 கோடி மக்கள் உத்தேசமாக இருப்போம். அப்போ இவங்க ஒதுக்கியிருக்கக்கூடிய இந்த 162 கோடி ரூபாய் அப்படிங்கிறது 1 கோடி நபர்களுக்கு 32 கோடி வீதம் வருகின்றது. அப்போ 5 கோடி நபர்களுக்கு இவர்கள் ஒதுக்கியிருக்கக்கூடிய 162 கோடிகள் வருகிறது என்றால், வன்னியர்கள் உத்தேசமாக 2 கோடி மக்கள் இருப்பார்களே எனில், இவர்களுக்கு 1 கோடி நபர்களுக்கு 32 கோடி என்றால் அப்போ 2 கோடி பேருக்கு 64 கோடி தான். இதில் தான் ஒரு மிகப்பெரிய சூட்சமும் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம என்ன பொதுவாக கேட்குறோம்னாக்க, வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் இங்கே செத்துப்போகுது, நிதியும் இங்கே வலுவிழந்து போகுது அப்படின்னாக்க, அப்போ அந்த சமுதாயத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல், எதுக்குமே சும்மா பேருக்குன்னு இருக்கக்கூடியவைகளுக்கு பல 100 கோடிகள் ஒதுக்கப்படக்கூடிய இந்த அரசாங்கம், வன்னியர்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய மற்ற பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் துறையினருக்கு 162 கோடி தான் நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னாக்க, அந்த நிதி ஒதுக்கீட்டினுடைய குறைவான ஒதுக்கீடு இந்த சமூகங்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருப்பதாக இந்த புகைப்படம் நமக்கு உணர்த்துது. இதில் 2 கோடி பேர் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு வெறும் 64 கோடி அப்படின்னாக்க, இந்த வஞ்சகம் ஏன் கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே மக்களினுடைய வரி பணத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டுமே வாழ்வதற்காக இந்த அரசாங்கம் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ செயல்படுத்துகின்றதா, ஒரு சமூகத்தை மட்டும் வளர்க்கின்றதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காது, நீதியும் கிடைக்காது. அப்போ இந்த சமூகம் இங்கே வாழக்கூடாதா, அல்லது இந்த சமூகம் தமிழகத்திலே ஒடுக்கப்பட்ட சமூகமாக, மிகவும் கீழ்நிலை சமூகமாக மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்று அரசு துடித்து கொண்டிருக்கின்றதா என்பதுதான் நமக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன் இந்த சமூகத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, இந்த சமூகத்தில் எத்தனையோ மாணவர்கள் மேற்படிப்பு படிக்கணும், எத்தனையோ நபர்கள் வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு கூடுதலான நிதியினை ஒதுக்கீடு செய்து அவர்கள் ஒரு வேலைவாய்ப்பையோ அல்லது கல்வியிலே பெரும்பாலும் முன்னேறுவதற்கான ஒரு உத்வேகத்தை இந்த அரசு ஏன் எடுக்கலை, எடுக்க மறுக்கிறதா அல்லது எடுக்கவே கூடாது அப்படிங்கிற எண்ணமான்றதா இங்கே கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்றார் போல ஒதுக்கிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இங்கே மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடும் கிடைக்கவில்லை, நிதி ஒதுக்கீடும் கிடைக்கவில்லை இந்த வன்னிய சமூகத்துக்கு என்றால், தொடர்ந்து இந்த சமூகம் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு சூழலை இங்கே இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தினுடைய இளைஞர்கள், மாணவ மாணவிகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். திட்டம் போட்டு அழிக்கக்கூடிய ஒரு வெறி அப்படிங்கிறது இது மாதிரியான செயல் தான், நல்லா எண்ணி பார்க்கணும். கடந்த பல்வேறு வருடங்களாகவே வன்னியர்களுக்கு மறுக்கப்பட்ட நீதியினை கேட்கக்கூடிய ஒற்றை குரலாக இருக்கக்கூடியவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இப்போ அந்த நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க, இடஒதுக்கீடு கொடுக்கல. இப்போ இதுக்கெல்லாம் எஞ்சியிருக்கக்கூடியவர்கள் யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஒருத்தர் சொன்னார், நான் தளபதி ஆட்சியிலே 15% இந்த இனத்திற்காக வாங்கி கொடுப்பேன்னாரு, எங்கே போனாருன்னே தெரில, ஒத்த சீட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்னொருத்தர் சொன்னார் சிஎன்ஆர்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த 10.5% வாங்கி கொடுத்தேன் அப்படின்னாரு. இன்றைக்கி இந்த இனமே இந்த இடஒதுக்கீடுக்காக காத்துக்கிட்டு இருக்க, அப்போ நீங்கள் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னதும் பொய்யா? அப்போ இவர்களெல்லாம் அரசியலுக்காக ஆதாயம் செய்யக்கூடியவர்கள். இந்த இனத்திற்கு தொடர்ந்து மறுக்கப்பட்டும் நீதியினையும் நியாயத்தினையும் கேட்கக்கூடிய ஒற்றை குரல் என்றால் அது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். ஏன் நம்ம மறுக்கிறோம், நம்ம நினைத்து பார்க்க மறுக்கிறோம்,
இந்த இனம் இப்படியே மடிந்து விடுமோ என்கிற ஒரு மிகப்பெரிய சூழல் இருக்கு. அடுத்த தலைமுறை அவர்களினுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்னு தெரியலையே. இவங்க இப்போவே நம்மெல்லாம் ஒழிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே நம்மளை கொட்டி கொட்டி குடிய வைக்கிறாங்களே. கொஞ்சம் இந்த இனம் ஏமாந்துடுச்சுன்னா அடியோட இலங்கையிலே எம் ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்தது போல இங்கே இந்த தமிழ் திருநாட்டிலே வன்னியர்களை மிகப்பெரிய பாதாள குழியில் அடைத்து இவர்கள் நம்மையெல்லாம் கருவறுத்து விடுவார்கள். நாம் புரிஞ்சிக்கணும், இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சிக்கணும், இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் புரிஞ்சிக்கணும். இன்று திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கும் திராவிட கழகங்களுக்கும் உடன் இருக்கக்கூடிய வன்னியர்கள் புரிஞ்சிக்க வேண்டும். 1 கோடி பேருக்கு 32 கோடி ரூபானா, 2 கோடி பேருக்கு 64 கோடி தானே கொடுக்குறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுவேன்? சாதாரண தாறுப்பாய் வாங்குறதுக்கு பல கோடிகள் ஒதுக்கப்படுகின்றது. அது தேவையே இல்லாத ஒன்று. அதற்கு பதில் வேற ஒரு கிடங்கோ அல்லது பாதுகாப்பு கட்டடமோ கட்டலாம், எதுக்குமே வழி இல்லையே. அப்போ இந்த இனம் நாதியத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த இனத்திற்கு தேவையானது எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த இனத்தை திட்டமிட்டு வஞ்சகம் தீர்க்க காத்து கொண்டிருக்கின்றதா திராவிட அரசுகள்? இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். ஏதோ நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க, அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க, சட்டசபையில் நடக்குது, நாமெல்லாம் இன்றளவும் ஏமாந்து கிடக்கிறோம். யார் குரல் கொடுப்பா, யார் கேட்பா? இதெல்லாம் ஐயாவை தவிர வேறு யாரும் கேட்பது கிடையாது. நிச்சயமாக நாம் ஓரணியில் 1-2 ஒற்றுமைக்காகவும் உணர்வுக்காகவும் ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும். இளையனில் ஒட்டுமொத்தமாக இந்த இனத்தை அழித்து ஒழித்து விடுவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எம் சமூகத்தின் மீதான இழைக்கப்பட்டும் ஒவ்வொரு அநீதியையும் எம் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்கிற நம்பிக்கையோடு நாமெல்லாம் கண் திறந்து நாமெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.